உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்க மெமரபிளான கிஃப்ட்ஸ் தரணுமா? மெமரபிளான போட்டோஸ் வச்சு 3dselfie.com அழகான 3D மினியேச்சர் டால்ஸ் பண்ணி தராங்க. கான்டாக்ட் நம்பர் 7900600026. எங்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட் பாத்தீங்கன்னா 16,000. இப்போ அவங்க எங்களுக்கு மண்டே எங்களுக்கு கிரெடிட் பண்ண சாலரி பாத்தீங்கன்னா 7,128 rupees. அதுவும் சில பேருக்கு சரியா போய் சேரல. எம்ப்ளாய் கொடுத்துருக்க அக்கௌண்ட் டீடைல்ஸ் கூட சரி பார்க்காம 3 நாள் அவசரமா எல்லாருக்கும் பேமெண்ட் போட்டு, என்ன பேமெண்ட் யாருக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு தெரியாமே பேமெண்ட் போட்டிருக்காங்க. தினேஷ் மாஸ்டர் கோரியோகிராஃபர், அந்த சாங் எடுத்த கோரியோகிராஃபர் கிட்ட அவர் கேட்டேன், இந்த மாதிரி நீங்க தான் எங்களை சொல்லி கூட்டு போனீங்க, இந்த பேமெண்ட் கூட்டு போனீங்க. அவர் என்ன சொல்றாரு, நான் என்னால முடிஞ்சது ப்ரொடக்ஷன் சைடு எவ்வளவு பேசி பார்த்துட்டேன், ப்ரொடக்ஷன் என்ன சொல்றாங்க அவங்க கொடுக்க முடியாதுன்றாங்கப்பா, அவங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கன்றாங்க. செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ நான் போனேன், ப்ரொடக்ஷன் போனேன், ப்ரொடக்ஷன்ல போனோன்னு மேனேஜர் அசிஸ்டன்ட் இருந்தார், என்ன உள்ள வராங்க, அங்க போனா இவங்கள சொல்றாங்க, எங்க போனா அவங்கள சொல்றாங்க. ப்ரொடக்ஷன்ல என்ன கேட்டேன், நீங்க சொல்றீங்க அது உங்க ரிட்டனா ப்ரொடக்ஷன் லெட்டர் பேர்ல எழுதி உங்க சைன் போட்டு கொடுங்க, நான் காசு வேணும்னு ப்ரொடக்ஷன் வாசலையே நான் அதை நிக்க மாட்டேன்னு அதை செய்ய மாட்டேன். எல்லாம் ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு ப்ரோ, வாட்ஸ்அப்ல அவங்ககிட்ட போற டெக்ஸ்ட் வாய்ஸ் ரெக்கார்ட் எல்லாமே என்கிட்ட இருக்கு. வந்துடும் நான் அவங்கள நம்பி இருந்தேன். ஓரளவுக்கு மேல 4 மாசம் கழிச்சு அவங்க நம்பிக்கை இல்லாதனால தான் நான் இன்ஸ்டால வீடியோ போஸ்ட் பண்ணேன். 5வது அந்த வீடியோ ரிப்போர்ட் பண்ணி தூக்கிட்டாங்க. 2 டேஸ்ல எங்களுக்கு பேமெண்ட் வரலன்னா லீகலா என்ன மூவ் பண்ணுமோ, பணம் வரதுக்கு முன்னாடி கண்டிப்பா மூவ் பண்ணுவோம், லீகலாவும் எங்களால முடியலன்னா மரியாதையும் நாங்க உட்கார ரெடி. நான் என்ன கேக்குறேன்னா, லியோன்னு ஒரு இவ்வளவு பெரிய படம் எடுக்கிறீங்க, எல்லாத்துக்கும் ஒரு பட்ஜெட் போட்டுதான் எல்லாமே நடக்கும். 1,300 பேர் நம்மளை ஃபர்ஸ்ட் கூப்பிடுறோம்னா அந்த 1,300 பேருக்கான சேலரி பட்ஜெட் போட்டிருப்பீங்க. இப்போ ஒரு ஆளுக்கு 16,000 ரூபாய் வரணும்னு வச்சுக்கோங்க, 2,80,00,000 ரூபாய் பட்ஜெட் போட்டிருப்பீங்க. அவ்வளோ நீங்க கொடுத்தாங்கனால இப்ப காசு இல்லைன்னு சொன்னா என்ன பண்ண முடியும், அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன நடத்துறாங்கன்னு தெரியல. இவ்வளோ பேர் பொய்யான ஒரு நியூஸை வெளில கொடுத்துருக்காங்க. மெம்பருக்குன்னு தனியா சாப்பிட்றோம்ல ப்ரோ, சாப்பிட்ற டேபிள் இருக்குல்ல, அவங்களுக்குலாம் டேபிள் உட்காந்து சேரோட டேபிள் அவங்களுக்கு எல்லாருக்கும் பேமெண்ட் செட்டில் ஆயிடுச்சு. இந்த நான் மெம்பர்ஸும் கூட்டு போனாங்க, அங்கே தான் ப்ரோ அலைஞ்சிட்டு இருக்கோம். அங்கே அங்கே மாவீரன் படம் பண்ணியிருக்காங்க ப்ரோ, நான் மெம்பர் ஃப்ரீலான்சர் டான்ஸராக தான் போயிருக்காங்க. 2 நாள் ஷூட்டுக்கு 7,000 ரூபாய் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க, 2வது நாளே பேமெண்ட் கிரெடிட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக அவ்வளோ பேர் வந்து ஆடினது விஜய் மூவி. விஜய் ஃபேன்ஸ்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, விஜய் எதிர்க்கிறாங்க, இந்த படத்தை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறாங்க. விஜயும் எதிர்க்கல, இந்த படத்தையும் எதிர்க்கல, வேலை செஞ்ச சம்பளத்தை கேட்டு நின்றுட்டு இருக்கோம். ப்ரோ வணக்கம், வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஓகே, சமீபத்தில் வந்து லியோ படத்தில் வந்து பிரச்சனைலாம் நிறைய போயிட்டு இருந்தது. இப்போது நேற்று முன்னேற்றலாம் நடந்த சம்பவம் என்னென்னா, பின்னாடி யார் நடன கலைஞர்கள் அவங்களுக்கு வந்து ஊதியம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதா வந்து தகவல் போயிட்டுருக்கு. நீங்களும் வந்து பேக் டான்ஸர் தான் அந்த படத்தில், நாரடி தான் பாடலில் ஆடிருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு 2,000 பேர்கிட்ட ஆடிருப்பாங்க. நீங்கள் மெம்பராக டான்ஸர் இல்லை, மெம்பராக நான் மெம்பரா? நான் மெம்பர். ஓகே, உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் சொல்லி வந்து உங்களுக்கு கூப்பிட்டாங்க? ஃபர்ஸ்ட் சொல்லும்போது 8 டேஸ் ஷூட் சொன்னாங்க. 8 டேஸ் ஷூட்ன்றது 20,000 அரௌண்ட் சேலரி. பர் டே வந்து 1,750 போலையா? இல்லை ப்ரோ, டோட்டல் அமௌண்ட் 20,000 அப்படி சொன்னாங்க. 20,000 8 டேஸ் ஷூட்டுக்கு 20,000 டோட்டல் அமௌண்ட் சொன்னாங்க. ஷூட் 6 டேஸ் தான் நடந்துச்சு. எங்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 16,000 வரும். ஓகே, இப்போ அவங்க எங்களுக்கு மண்டே எங்களுக்கு கிரெடிட் பண்ண சேலரி பார்த்தீங்கன்னா 7,128 rupees. ஓகே, அதுவும் சில பேருக்கு சரியாக போய் சேரல. சில பேருக்கு 5,940 ரூபா போயிருக்கு, சில பேருக்கு 1,000 சில்லறை போயிருக்கு, சில பேருக்கு காசே போய் சேரலை. 4 மாதம் இங்கே டைம் இருந்துச்சு, 4 மாதம் வெயிட் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் இந்த இஷ்யூஸ் நடக்குது. அந்த 4 மாசமாக ப்ராசஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்க எம்ப்ளாய் கொடுத்துருக்க அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கூட சரி பார்க்காம 3 நாள் அவசரமாக எல்லாருக்கும் பேமெண்ட் போட்டு, என்ன பேமெண்ட் யாருக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு தெரியாமே பேமெண்ட் போட்டிருக்காங்க. ஜூன் மாதம் நடந்த ஷூட்டு, பனையூர்ல நடந்த ஷூட், ஜூன் மாசம் நடந்தது, இன்னைக்கு தான், அதாவது போன வாரம் தான் பேமெண்ட் போறாங்க. லாஸ்ட் மண்டே தான் ப்ரோ போட்டாங்க, மண்டே தான் போட்டாங்க. இது குறித்து யார்கிட்ட நீங்க தொடர்பு வந்து கேட்டீங்க? இது குறித்து நான் மண்டே மார்னிங் வந்து இதுக்கு யூனியன்ல போய் கேட்டேன், டான்ஸர் யூனியன்ல. தினேஷ் மாஸ்டர் கோரியோகிராஃபர், அந்த சாங் எடுத்த கோரியோகிராஃபர் கிட்ட அவர் கேட்டேன், இந்த மாதிரி நீங்க தான் எங்களை சொல்லி கூட்டு போனீங்க, இந்த பேமெண்ட் கூட்டு போனீங்க. அவர் என்ன சொல்றாரு, நான் என்னால முடிஞ்சது ப்ரொடக்ஷன் சைடு எவ்வளவு பேசி பார்த்துட்டேன், ப்ரொடக்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் 200-300 பேர்னா நாங்கள் சொன்ன பேமெண்ட்டை கொடுத்துட்டு இருப்போம்,
1300 பேருக்கு எங்களால கொடுக்க முடியாது. இப்ப நான் என்ன கேட்டேன்னா அவர்கிட்ட, மாசத்து 200-300 பேர் கொடுப்பன்றாங்க, அந்த 1300 பேர் 1000 மேற்பட்ட பேர் அங்க வந்து வேலை செய்யும் போது தெரியலையாமா சார் இவங்க சேலரி கொடுக்கணும்னு, இல்ல 1000 மேற்பட்ட பேர் வந்து சாப்பாடு ப்ரொடக்ஷன்ல இருந்து வந்துச்சு அப்ப தெரியலையா, 1000 மேற்பட்ட பேருக்கு ரெஸ்ட் ரூம் ஒழுங்கா சரி செய்யல அப்ப தெரியலையாமா சார், அவங்களுக்கு சம்பளம் இவங்க வந்திருக்காங்க இவங்க வேலை செஞ்சிருக்காங்க சம்பளம் கொடுக்கணும்னு, அது ஏமா சார் பண்ண மாட்டாங்க, அவங்க கொடுக்க முடியாதுன்றாங்கப்பா, அவங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கன்றாங்கப்பா, எங்களால இவ்வளவுதான் கொடுக்க முடியும்ன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர்ஸ் இப்படியே தான் மாஸ்டர் சொன்னாங்க. மாஸ்டர் சைட்ல இருந்து எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் எத்தனை பேர் போய் அவர்கிட்ட கேட்டீங்க? மாஸ்டர் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் இருந்தாங்க ப்ரோ, ஒரு 5 பேர் தான் மாஸ்டரை பார்க்கவே எங்களை அலோவ் பண்ணாங்க, அவரோட யூனியன்ல அவரோட ரிகர்சல் ஸ்டுடியோல அவர் அலோவ் பண்ணதை எங்களுக்கு ஒரு 5 பேர் தான் அலோவ் பண்ணாங்க. ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து எங்களுக்கு தர முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, எங்க கிட்ட காசு இல்ல. ஓகே, நான் என்ன கேக்குறேன்னா, லியோன்னு ஒரு இவ்வளவு பெரிய படம் எடுக்கிறீங்க, எல்லாத்துக்கும் ஒரு பட்ஜெட் போட்டு தான் எல்லாமே நடக்கும். 1300 பேர் நம்மளை ஃபர்ஸ்ட் கூப்பிடுறோம்னா அந்த 1300 பேருக்கான சேலரி பட்ஜெட் போட்டிருப்பீங்க. இப்போ ஒரு ஆளுக்கு 16,000 ரூபாய் வரணும்னு வச்சுக்கோங்க, 2,80,00,000 ரூபாய் பட்ஜெட் போட்டிருப்பீங்க, அவ்வளவு நீங்க கொடுத்தாதனால இப்ப காசு இல்லைன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? ஃபுல் அமௌண்ட் யாருக்குமே போகவே இல்லை, யாருக்குமே போகல. ஓகே, என்ன அடுத்த கட்டமா என்ன பண்ண போறதா இருக்கீங்க? ஏன்னா ஃபிப்டி சைட்ல இருந்து வந்து எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணதா ஒரு அமௌண்ட் வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது ஒரு ஒரு ஆளுக்கும் 10,700 ரூபாய் அமௌண்ட் வந்து கொடுத்ததாகவும், கிட்டத்தட்ட வந்து டான்ஸர் யூனியன்ல குறைஞ்சது வந்து ஒரு 1000 பேர் தான் இருப்பாங்க, ஆனா அந்த 1000 பேரும் எங்களால் வந்து அங்கே ஒரு ஒரே படத்துக்கு அடாப்ட் பண்ண முடியல, அதாவது ஒரு 600 பேரை வந்து ஷூட்டிங்க்கு வச்சுதாகவும், மற்ற எல்லாமே நான் மெம்பர், கிட்டத்தட்ட 2000 பேர் நீங்க சொன்ன மாதிரி 1700 பேர் நான் மெம்பர்ஸ் தான், அவங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த பேட்டா சேலரி எல்லாமே அவங்க அக்கௌண்ட்ல வந்து கரெக்டா கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாகும். என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்துறாங்க தெரியல, இவ்வளவு பொய்யான இதுவோ வெளில விட்டுருக்காங்க தெரியல. அந்த 2000 பேருக்கான இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஃபுட்டு ஓகே, ரெஸ்ட் ரூம் எல்லாம் எப்படி இருந்தது அங்க இப்ப நீங்க சரியில்லை? ரெஸ்ட் ரூமே சரியில்லை, ரெஸ்ட் ரூமே இல்ல ப்ரோ. ஆக்சுவலா அந்த மொபைல் ரெஸ்ட் ரூம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சும்மா அது பேருக்கு வச்சிருக்காங்க அவ்வளவு. ஓகே, வேற என்ன மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் அந்த சைட்ல நடக்கும்? அங்க வந்து இப்ப நான் மெம்பருக்குன்னு தனியா சாப்பிடுறோம்ல ப்ரோ, சாப்பிடுற டேபிள் இருக்குல்ல, அவங்களுக்கு எல்லாம் டேபிள் உட்காந்து சேரோட டேபிள் நாலு மெம்பர் போனோம்ல, நாங்கள் அந்த சுடுற தட்டை எங்கள் மடியில் உட்கார வச்சு, எங்கள் மடியில் வச்சு தான் நாங்கள் சாப்பிடுவோம். நாங்கள் ஏன் டேபிளில் வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டதுக்கு, நீங்கள் உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு, நாங்கள் ஏன் சாப்பிடக்கூடாது? அவங்க வாங்க அவங்க அவங்க அவங்களும் இந்த ஷூட்டில் தான் வேலை செய்கிறாங்க, நாங்களும் இந்த ஷூட்டில் தான், நாங்கள் ஏன் சாப்பிடக்கூடாது? அங்கே என்னோட ரைட்ஸை நான் விட்டு கொடுக்கல, அங்கே சண்டை போட்டேன், கேட்டேன் அங்கே சண்டை போட்டு கேட்டு, நான் 6 நாளுமே அந்த டேபிளில் தான் நான் உட்காந்து சாப்பிட்டேன். கிட்டத்தட்ட எத்தனை பேர் வந்து நான் மெம்பர்ஸாக அந்த பாட்டில் வந்து ஆடிப்பாங்க? 1000 மேற்பட்ட பேர் இருப்பாங்க. அவ்வளவு பேருக்கும் வந்து இது மாதிரியான இஷ்யூஸ் தான் வந்து கண்டிப்பா. ஓகே, எல்லாரும் கேட்டாங்களா அந்த இடத்துல வந்து? இப்போ நீங்க சொன்ன மாதிரி, இப்போ நீங்க கேட்ட மாதிரி எல்லாரும் கேட்டாங்க ப்ரோ, எல்லாரும் கேட்டாங்க, எல்லாருக்கும் சரியான ரெஸ்பான்ஸ் கிடைச்சி தான் என்னால போய் பார்க்க முடியாது. நான் கேட்டேன், என்னால ஒரு 30 பேர் வந்து உட்காந்து சாப்பிட்டாங்க, அது வரைக்கும் நான் சந்தோஷம். கிட்டத்தட்ட எத்தனை நாள் ஷூட் போச்சு? 6 நாள் ஷூட். ஓகே, ஒரே சாங் வந்து 6 நாள்? ஒரே சாங் 6 நாள் போச்சு. எப்படி இருந்தது ஷூட்டிங் ஸ்பாட்லாம்? சாங் அந்த ப்ரொமோ அந்த ரிலீஸ் ஆகும் போது லாஸ்ட்டாக விஜய் வந்து எல்லாரும் கை காட்டுவாரு, எல்லாமே பேசுவாரு. ஸோ அப்போ அவர் வரும்போதுலாம் இந்த இஷ்யூலாம் யாருமே எதுவுமே சொல்லலையா? இந்த இஷ்யூலாம் யாருமே இதில் சொல்லணும். ஆக்சுவலாக அவ்வளோ பேர் வந்தது வந்து ஆடினது எல்லாம் விஜய் மூவி. ஓகே, அதுக்காக தான் போய் கண்டிப்பாக இவ்வளோ பேர் ஆடினாங்க ப்ரோ, இல்லைனா வேற எதனா மூவினா அவங்க இவ்வளோ பேர் போயிருப்பாங்களே எனக்கு கண்டிப்பாக தெரில. அதுக்காக மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் அதுக்காக தான் வந்தாங்க. விஜய் மூவி அங்கே எதுவுமே ஒழுங்காக இல்லை ப்ரோ, அவங்களோட ப்ராசஸே ஒழுங்காக இல்லை, ப்ரொடக்ஷன் ப்ராசஸே ஒழுங்காக இல்லை. கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டோம் வச்சுக்கோங்க, லஞ்ச் சாப்பிட்டு ஷூட் ஸ்பாட்டுக்கு அந்த செட்டு உள்ளே போகிறோன்னா லஞ்ச் சாப்பிட்டு 2.5 மணி நேரம் நாங்கள் வெயிலில் நிற்கணும் லைனில், அவங்க உள்ளே அனுப்புறதுக்கு எங்களுக்கு 2.5 மணி நேரம் ஆகும். லஞ்ச் சாப்பிட்ற உள்ளே அனுப்புறதுக்கு, சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் லைனில் என்ன செட்டு உள்ளே எங்களை செக் பண்ணி அனுப்புறதுக்கு 2.5 மணி நேரம் ஆகும். வெயிலில் தான் நின்னும் 1000 மேற்பட்ட பேர் வெயிலில் தான் கண்டிப்பாக நின்னாங்க. என்ன ப்ராசஸ் பண்ணாங்கன்னே தெரியல. இது தொடர்பாக வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஏதாவது வந்து யாராவது பேசியிருக்காங்களா? நம்ம டான்ஸ் மாஸ்டர்ஸ் வந்து பேசினேன், டான்ஸ் மாஸ்டர்ட்ட போய் நான் பேசினேன் ப்ரோ, அவர் என்ன சொன்னார், ப்ரொடக்ஷனில் போய் கேளுங்க அப்படின்னாரு. நான் ப்ரொடக்ஷன் போனேன், 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ போனேன், 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ நான் போனேன், ப்ரொடக்ஷன் போனேன். ப்ரொடக்ஷனில் போகணுன்னு மேனேஜர் அசிஸ்டன்ட் இருந்தார், என்ன உள்ள வராங்க யாருன்னு தெரியுமே, தெரிஞ்சிருந்தானா என்ன தெரியும்? ஓகே, நான் இவன் தான் வீடியோ போட்டிருக்கான் அப்படின்னு தெரியும். இந்த மாதிரி லியோ மூவில இருந்து நான் ரெடி தான் சாங்க்கு ஃப்ரீலான்சர் டான்ஸரா போயிருந்தேன், அதுக்கான ப்ரூஃப்
என்னோட ஐடி கார்டு, அவங்க ப்ரொவைட் பண்ண என்னோட ஐடி கார்டு போயிட்டு வந்து 4 months கிட்ட முடிய போகுது. அந்த பேமெண்ட் இன்னும் எங்களுக்கு ரிசீவ் ஆகலை. அந்த 1300 பேர்ல நானும் ஒருத்தன் தான், அதுக்கான ப்ரூஃப் தான் இந்த ஐடி கார்டு. அந்த பேமெண்ட் மட்டும் இன்னும் எங்களுக்கு ரிசீவ் ஆகலை. அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ்னு எங்களுக்கு தெரியல. நாங்க கேட்டா ஒரு ரெஸ்பான்ஸுமே கரெக்டாகவும் வரல, எங்களுக்கு பேமெண்ட்டும் வரல. லியோ டீம் இதை விரைவில் இந்த பேமெண்ட் பத்தி என்னன்னு பார்த்து எங்களுக்கு பேமெண்ட் சீக்கிரம் ரிசீவ் ஆனா நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். என்ன உள்ள வர நான் கேட்டேன், நான் யாரும் உள்ள வரக்கூடாது, நீங்க எனக்கு சேலரி கொடுங்க, அதை கேட்க நான் வரேன், நான் என்ன என்னையா சொல்ற உள்ள வரும். அதுக்கப்புறம் பேசினா அவர் என்ன சொல்றாங்க, நீங்க யூனியன்ல கொடுத்த மெயில் படிதான் நாங்க உங்களுக்கு அமௌண்ட் போடுறோம் அப்படின்னா, சரி ஓகே, நீ யூனியன்ல சொன்னபடிதான் மெயில் போடுறீங்க, அங்க போனா இவங்கள சொல்றாங்க, இங்க போனா அவங்கள சொல்றாங்க. நான் ப்ரொடக்ஷன்ல என்ன கேட்டேன், நீங்க சொல்றீங்க அது உங்க ரிட்டனா ப்ரொடக்ஷன் லெட்டர் பேர்ல எழுதி உங்க சைன் போட்டு கொடுங்க, நான் காசு வேணும்னு ப்ரொடக்ஷன் வாசல்ல நான் அதை நிக்க மாட்டேன், அதை செய்ய அவங்க தயாரா இல்லை. யாருக்கிட்ட போய் கேட்டீங்க? மேனேஜர் அசிஸ்டன்ட் தான் வந்து பேசினார். ஓகே ஓகே, லலித் குமாரோ அவங்க சைடு ஜெகதீஷ் ஷோ மேனேஜர் தான் வந்து பேசினார். ஸோ இதுக்கான இஷ்யூ வந்து இப்போ சாட்டர்டே பண்ண முடியாது, இவ்வளோதான் அமௌண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா? ஆமாம் ப்ரோ, அந்த 12,000 வரைக்கும் வராங்க ப்ரோ. இன்னும் 12,000 தரேன், இப்போ 7,000 போட்டிருக்கோம் உங்களுக்கு, இன்னும் ஒரு 5,000 நான் காம்ப்ரமைஸ் வராங்க வராங்க. ஆனால் 12,000 தரேன். நாங்கள் என்ன கேட்கணும்னா, அந்த 12,000 சொல்லி கூட்டின போனால் அந்த 12,000 நீ கொடுத்துருந்தா நாங்கள் அமைதியாக இருந்திருப்போம். இந்த 4 months கழிச்சு எங்களுக்கு 12,000 தான் தருவோம்னா யார் சும்மா இருப்பா? 4 months வெயிட் பண்ண வச்சிருக்கூடாது ப்ரோ. நீ 2 months கழிச்சு, 2 months முன்னாடி 12,000 தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எல்லாமே ஒத்துட்டு இருப்பாங்க. 4 months வெயிட் பண்ண வச்சு எங்களை இவ்வளவு அலைய விட்டு 12,000 கொடுக்குறேன்றாங்க. ஏற்கனவே இது மாதிரிலாம் ஷூட்லாம் போயிருக்கீங்க, அங்க பேமெண்ட்லாம் எப்படி வரும்? உடனே கொடுத்துருவாங்களா, வீக்லி இல்லாட்டி மந்த்லி அது மாதிரி வருமா? இல்ல ப்ரோ, அந்த அளவுக்கு நான் மோஸ்ட்லா ஷூட்லாம் அந்த அளவுக்கு போக மாட்டேன். மோஸ்ட் அந்த தெரிஞ்ச கூட இருக்கவங்க அவங்க கூட தான் போக, மோஸ்ட்லாம் அந்த அளவுக்கு ஷூட்லாம் நான் போக மாட்டேன். யார் கிட்ட கேட்டிருக்கீங்களா அது மாதிரி? ஆனா இப்போ ப்ரொடக்ஷன் முடிஞ்ச உடனே 1 week வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. மாவீரன் படம் பண்ணியிருக்காங்க ப்ரோ, அதுக்கு சிவகார்த்திகேயன் மூவி பண்ணியிருக்காங்க, அதுக்கு தெரிஞ்ச அண்ணா டான்சர்ஸ் எல்லாமே போயிருக்காங்க. நான் மெம்பர் ஃப்ரீலான்சர் டான்சராக தான் போயிருக்காங்க. 2 நாள் ஷூட்டுக்கு 7,000 பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. 2வது நாளே பேமெண்ட் கிரியேட் ஆயிருக்கு. அதுதான் கேட்குறேன், 2வது நாளே பேமெண்ட் கிரியேட் ஆயிருக்கு. இவங்க 4 months என்ன ப்ராசஸ் பண்ணாங்கன்னு தெரியல, பண்ணி இதை ஒழுங்காகவும் போடல. அவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன், அவங்களே அசிங்கப்படுத்திக்கிறாங்க கண்டிப்பா. நீங்க கேட்கலையா 4 months இவ்வளோ லென்த்? அதுக்கு முன்னாடியே கேட்டிருப்பீங்களே. இப்போ 2 மாசம் இப்போ என்ன கோஆர்டினேட்டர் ஒருத்தர் கூப்பிட்டு போனார்ல, நான் அவரை நம்பியிருந்தேன், அவர் வாங்கி கொடுத்துருவா. ஏன்னா எனக்கு கூட்டு போனார் அவர் சொல்ற வார்த்தை கேட்டு நான் இருக்கணும். அவர் தான் நான் மெம்பர்ஸ் எல்லாரும் கூட்டு போனார். நான் மெம்பர்ஸ் ஒரு கோஆர்டினேட்டருக்கு ஒரு டீம். கோரியோகிராஃபர் தினேஷ் மாஸ்டர் கீழே இருந்து ஒரு 10 கோஆர்டினேட்டர்னா 10 கோஆர்டினேட்டருக்கு ஒரு டீம் அப்படி இருக்கும். அவங்களை நம்பி இருந்தா அவங்க வந்துரும் நாங்க கண்டிப்பா வந்துடும், கன்ஃபார்ம் வந்துடும். எல்லாம் ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு ப்ரோ, வாட்ஸ்அப்ல அவங்க பூரா டெக்ஸ்ட் வாய்ஸ் ரெக்கார்ட் எல்லாமே என்கிட்ட இருக்கு, வந்துடும். நான் அவங்களை நம்பி இருந்தேன். ஓரளவுக்கு மேல 4 months கழிச்சு அவங்க நம்பிக்கை இல்லாதனால தான் நான் இன்ஸ்டால வீடியோ போஸ்ட் பண்ணேன். அந்த வீடியோ போஸ்ட் பண்ணி 4 days இருந்துச்சு, 130K வியூஸ் போச்சு. போயிட்டு 5வது அந்த வீடியோ ரிப்போர்ட் பண்ணி தூக்கிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன். மத்த இதுல ஏதாவது கம்ப்ளைண்ட் இது மாதிரி எல்லாம், ஏன்னா எல்லாம் ப்ரூஃபும் ப்ரொடக்ஷன்ல போய் நான் கேட்டப்போ இந்த மாதிரி அவங்க சொன்ன அமௌண்ட் தான் பண்ணிருந்தாங்க. சைதாப்பேட்டை J1 போலீஸ் ஸ்டேஷன் போனேன், கிரைம் இன்ஸ்பெக்டர் கிட்ட உட்காந்து பேசினேன். பேசும்போது அவர் வந்து என்ன சொன்னார்னா, யூனியனுக்கு ஃபோன் பண்ணி பேசினார், இந்த மாதிரி சார்ட் அவுட் பண்ணி பேசி முடிங்க, தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி யூனியன் போனேன். யூனியன் செக்ரட்டரி சதீஷ் அவர்கிட்ட உட்காந்து பேசினேன், டான்சர் யூனியன் செக்ரட்டரி சதீஷ் தமிழ்நாடு டான்சர், அவர்கிட்ட உட்காந்து பேசினேன். அவரும் இதே போல் தான் சொல்றாரு, மாஸ்டர் போல் தான் சொல்றாரு, அவங்க இவ்வளவுதான் போடுவோன்றாங்க, போட முடியாதுன்றாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்றாங்க. எங்களுக்கு சொன்ன பேமெண்ட் வர வரைக்கும் மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ப்ரோசஸ் பண்ணணுமோ நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, உங்க கூட எல்லாமே அந்த நான் மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்களா மொத்தமா? ஏன்னா தனியா வந்து ஒருத்தர் மட்டும் சொன்னது ஈடுபடாதுல்ல. சோ கண்டிப்பா இருக்கும். நான் ஒரு ஆள் இப்ப ஸ்டார்ட் அப் பண்ணும் போது நான் என்ன ஆச்சுன்னா, இவன் ஃபெமிலியர் ஆகிறதுக்கு பேசுறான், இவன் இந்த மாதிரி படத்தை எதிர்க்கிறான் அப்படின்னாங்க. இப்ப இவ்வளவு இடத்துல போராட்டம் நடக்குது, இப்ப அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எதுவுமே எனக்கு வர்றது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இப்பதான் தெரிய ஆரம்பிக்குது என்ன இஷ்யூன்னு அப்படின்னு, வெளியே இருக்கவங்களுக்கு இப்பதான் தெரிய ஆரம்பிக்குது. விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, விஜய் எதிர்க்கிறாங்க, இந்த படத்தை எதிர்க்கிறாங்க அப்படிங்க இருந்தாங்க. விஜயையும் எதிர்க்கல, இந்த படத்தையும் எதிர்க்கல.
வேலை செஞ்ச சம்பளத்தை கேட்டு நின்றுட்டு இருக்கோம். அதுக்காக தான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம். பெப்சி யூனியன்ல தொழிலாளர் சம்மேளனத்துல போயிட்டு ஏதாவது பாத்தீங்களா? கே செல்வமணி, ஏன்னா அவரு தான் அறிக்கை கொடுத்திருந்தாரு, எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு, ஆறு நாளுக்கான சம்பளமும் அவங்க வங்கி கணக்குல வந்து போய் சேர்ந்தாச்சு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருந்தாரு. சோ அதை படிச்சீங்களா? வங்கி கணக்குல போய் சேர்ந்தாச்சுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, வங்கி கணக்கு நீங்க போட்ட ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு வியூ பப்ளிஷ் பண்ண முடியுமான்னு நான் கேட்கறேன். 10,500 ரூபா போட்டிருக்கீங்க, யாருக்கு 10,500 ரூபா போட்டிருக்கீங்க? அதே நியூஸ் ரீடர் நீங்க விட்டுருக்கீங்க, நியூஸ்ல தான் கொடுத்துருக்கீங்க, அதே ஒரு லெட்டர் பேட்ல கொடுக்க முடியுமான்னு நான் கேட்கறேன். 10,500 ரூபா இந்த எதனா ஒரு அக்கௌண்ட்டு காமிக்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். 10,500 ரூபா போயிருக்கான், 1,300 பேருக்கு வேணாம், ஒரு அக்கௌண்ட்டு காமிக்க சொல்லுங்க. ஸோ ஒருத்தர் கூட அந்த ஃபுல் அமௌண்ட் போய் சேரல. 10,500 ரூபா அவங்க சொன்ன அமௌண்ட் வரல ப்ரோ. மெம்பர்ஸ்க்கு அவங்க பேசின அமௌண்ட், மெம்பர்ஸுக்குலாம் எல்லா அமௌண்ட்டும் கரெக்டா போயிருக்கு ப்ரோ. இப்ப யூனியன்ல இருக்கவங்களுக்கு காசு வரலன்னா அவங்க விட்டுருப்பாங்களா? யூனியன் மெம்பர்ஸ் ஏன் லைட் மேன காசு வரலன்னா விட்டுருப்பாங்களா? ஆர்ட் டைரக்டருக்கு ஆர்ட் டீமுக்கு காசு வரலன்னா விட்டுருப்பாங்களா? அவங்களுக்கு எல்லாருக்கும் பேமெண்ட் செட்டில் ஆயிடுச்சு. இந்த நான் மெம்பர்ஸும் கூட்டு போன அங்கதான் ப்ரோ அலைஞ்சிட்டு இருக்கோம். அங்க 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 கூட்டு போனது நீங்க காசு கொடுக்க வாங்கி கொடுக்க வேண்டியது உங்க கடமை, யூனியனோட கடமை. கேட்டா நீங்களே இப்படி சொன்னா நாங்க என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. இதையும் தாண்டி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த விஷயங்கள்லாம் என்ன, சிரமங்கள் ஒரு சைடு இருந்தாலும் ஸோ நீங்க வந்து அவருக்காக தான் போனேன், விஜய்க்காக தான் போனேன். ஸோ பாத்தீங்களா ஒரு எப்படி டான்ஸ் எல்லாம் பண்ணும் போது எப்படி இருந்தது? ஏன்னா அவ்வளோ பெரிய செட்டு, அவ்வளோ ஆர்டிஸ்ட், எல்லா ஷூட்டிங் ஸ்பாட் எல்லா வேலையும் பக்காவா நடந்துச்சு ஸ்பாட்ல. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல அவரோட மூவி இவ்வளோ பெரிய மூவின் போது எல்லா வேலையும் டக்கு 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 டக்குன்னு எல்லாமே நடந்துச்சு. அது ஷூட்டிங் ஸ்பாட் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக தான் இருந்துச்சு. சரியான டஸ்ட்டு அங்கே போயிட்டு வந்த எல்லாருக்கும் வைரல் ஃபீவர் கண்டிப்பாக, செம்ம டஸ்ட்டு, அவ்வளோ பேர் இருக்கும், சரியான டஸ்ட்டு. அது கிளீன் கூட ஒழுங்காக பண்ணலை, அதுதான் ரொம்ப சுத்தமான விஷயம். ஒரு ஒரு நாளும் போகும்போது அதே டெஸ்ட் அப்படியே இருக்கு, அடுத்த நாள் காலைல போகும்போது அதே டெஸ்ட் அப்படியே இருக்கு. ஃபுட்டு சாப்பிட்றதெல்லாம் வேற இடம்தான். இப்ப அடுத்த கட்டமா என்ன பண்றதா இருக்கீங்க? அடுத்த கட்டமா இப்ப ஆர்வன் மாமலர் ஸ்டேஷன்ல யூனியன்ல இருந்து ஒரு 4 பேர் போய் பேசிட்டு இருக்காங்க, பசங்க கூட அங்க ஷார்ட் அவுட் பண்ண சொல்லி அங்க காவல்துறை அதிகாரி ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. யூனியன்ல இருந்து ஒரு 2 டேஸ் டைம் கேட்டிருக்காங்களா செட்டில்மெண்ட் பண்றதுக்காக. அவங்க என்ன பேமெண்ட் எல்லாம் சொல்லல, ஆனா பேமெண்ட்காக 2 டேஸ் டைம் கேட்டிருக்கேன். நான் என்ன கேட்கறேன்னா, எதுக்கு நாங்க 2 டேஸ் கொடுக்கணும்? 4 மாசமா என்ன பண்ணீங்க? யூனியன் மெம்பர் காசு வரலன்னா விட்டுருப்பாங்களா? 4 மாசமா வெயிட் பண்ணி எங்களுக்கு திருப்பி நாங்க எதுக்கு 2 டேஸ் கொடுக்குறோம்? பசங்க அதையும் ஒத்துக்கிட்டு 2 டேஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அந்த 2 டேஸ்ல எங்களுக்கு பேமெண்ட் வரலன்னா லீகலா என்ன மூவ் பண்ணுமோ, பணம் வரதுக்கு முன்னாடி கண்டிப்பா மூவ் பண்ணுவோம். லீகலாவும் எங்களால முடியலன்னா மரியலையும் நாங்க உட்கார ரெடி. வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி அதை டாங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.